நாளுக்கு நாள் பூதாகரமாகும் அதிமுக ஒற்றை தலைமை விவகாரம். கட்சியை முழுமையாக கைப்பற்ற நள்ளிரவு வரை ஆதரவு நிர்வாகிகளுடன் வியூகம் வகுத்த எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி வியூகத்தை முறியடிக்க தீவிரமாக காய் நகர்த்தும் ஓ பன்னீர்செல்வம். பல்வேறு ஊர்களிலிருந்து கட்சி நிர்வாகிகள் வந்து ஆதரவு. அதிமுகவை பிளவுபடுத்த சில தீய சக்திகள் முயற்சிப்பதாக முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் சாடல். பன்னீர்செல்வத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படாமல் பழனிசாமியை தடுப்பது யார் என கேள்வி. எடப்பாடி பழனிசாமிதான் ஒற்றை தலைமை பிரச்சனையை கிளப்பினார். ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் இரட்டை தலைமையே விரும்புவதாக பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் குன்னம் ராமச்சந்திரன் பேட்டி. ஒருங்கிணைப்பாளர் அதிகாரத்தை பயன்படுத்தி பழனிசாமியை அதிமுகவிலிருந்தே பன்னீர்செல்வம் நீக்கலாம். அதிமுக முன்னாள் நிர்வாகி புகழேந்தி பேட்டி. எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் ஆகியோருடன் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அடுத்தடுத்து சந்திப்பு. கட்சி விதிகளை மாற்றக்கூடிய பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் படைத்தவர் என்பதால் அதிமுகவில் பரபரப்பு. முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தொகுதியான திருமங்கலத்தில் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக போஸ்டர்கள். புதுக்கோட்டை நகரப்பகுதிகளிலும் ஒற்றை தலைமை ஏற்க வருமாறு ஓபிஎஸ் ஆதரவு போஸ்டர்கள். பீகாரில் துணை முதல்வர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் என பாஜக தலைவர்கள் 10 பேருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு. போராட்டக்காரர்களிடம் இருந்து பாதுகாக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை. சென்னை மெரினாவில் நள்ளிரவில் பாதுகாப்பை பலப்படுத்திய போலீசார். அக்னிபாதை திட்டத்திற்கு எதிராக இளைஞர்கள் திரள உள்ளதாக தகவல் வெளியானதால் நடவடிக்கை. கொரோனா பரவல் அதிகரிக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் 100 படுக்கைகளை தயாராக வைக்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவுறுத்தல். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கோடை வெயிலுக்கு இடையே கொட்டி தீர்த்த கனமழை. தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலில் அமர்ந்திருந்த 3 பேர் மின்னல் தாக்கி படுகாயம். தமிழகத்தில் முதல் முறையாக குழாய் வழி எரிவாயு விநியோகிக்கும் திட்டம். நாகை அருகே சியாதமங்கை கிராமத்தில் குழாய் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கியது. அன்னூரில் இளம் பெண்ணை காரில் கடத்தி கட்டாய திருமணம் செய்ய முயற்சி. பாஜகவை சேர்ந்த 2 பேரை கைது செய்து போலீஸ் விசாரணை. சத்தியமங்கலம் அருகே சரக்கு வாகனத்தை அடித்து நொறுக்கிய யானைகள். வாகனத்தில் கரும்பு இல்லாததால் ஆத்திரத்தில் வாகனம் மீது தாக்குதல். தூத்துக்குடியில் இரிடியம் செம்பு கலசம் தருவதாக மோசடி செய்த விவகாரம். மோசடி நபர்களை கடத்திய வழக்கில் 3 பேர் கைது. பாஜக சனாதனத்தை அரசியலமைப்பாக மாற்ற தயங்காது என திருமாவளவன் குற்றச்சாட்டு. பெரியாரை சிதைத்து அம்பேத்கரை விழுங்குவது ஆர்எஸ்எஸின் நோக்கம் என்றும் விமர்சனம். திருச்செந்தூர் அருகே சினிமா பட பாணியில் ஆடு திருடும் கும்பல். சொகுசு காரில் வந்து ஆடு திருடிய வீடியோ வெளியானதால் அதிர்ச்சி.
கடலூரில் 5 ஆண்டுகளுக்கு பின் களை கட்டிய நெய்தல் கோடை விழா. 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் பாரம்பரிய நடனங்கள், நாய்கள் கண்காட்சி, நகைச்சுவை நிகழ்ச்சி. தேனி மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் புகைப்படத்தை பயன்படுத்தி மீண்டும் மோசடி. போலி வாட்ஸ்அப் கணக்குகளை நம்ப வேண்டாம் என ஆட்சியர் வேண்டுகோள். திருவாரூர் மாவட்டம் பெருகவாழ்ந்தான் அருகே அரசு வேம்பு திருமணம். உலக நன்மைக்காக நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்பு. காவல் நிலையத்தினுள் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட இளைஞர் பைக் ரேஸில் பிடிபட்டு காவல் நிலையம் சென்றவரின் செயலால் அதிர்ச்சி. கோவை ஷீரடி தனியார் சிறப்பு ரயிலின் முதல் பயணத்திலேயே பயணிகள் அதிருப்தி. உணவு வழங்குவதில் தாமதம், பாரபட்சமான அணுகுமுறை இருப்பதாக குற்றச்சாட்டு. ஒற்றை தலைமைக்கு முயன்றால் அதிமுக 2ஆக உடையும் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு ஓ பன்னீர்செல்வம் கடிதம். இரட்டை இலை சின்னம் மீண்டும் முடங்கும் நிலை வரும் என்று எச்சரிக்கை. அதிமுக பொதுக்குழுவில் விவாதிக்க வேண்டிய தீர்மானங்களின் வரைவு தயார். ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் ஒப்புதல், இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி ஒப்புதலுக்காக காத்திருப்பு. அதிமுகவில் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட பொதுக்குழுவால் சட்டத்திட்டங்களை மாற்ற முடியும் என்று சட்ட நிபுணர்கள் கருத்து. அவைத்தலைவர் தலைமையில் உறுப்பினர்கள் கூடி தீர்மானங்களை நிறைவேற்றினால் செல்லுபடியாகும் என்று விளக்கம். அசாமில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் 173 கிராமங்கள். வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 63 உயர்வு. அக்னிபாதை திட்டத்தில் அடுத்தடுத்து செய்யப்படும் மாற்றங்கள் குறித்து விமர்சனம். திட்டத்தை ஒன்றிய அரசு சரியாக வகுக்கவில்லை என வருண்காந்தி கருத்து. ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் 5G சேவை தொடங்கும். இந்த ஆண்டு இறுதிக்கும் 25 நகரங்களில் 5G பயன்பாட்டுக்கு வரும் என்றும் ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். உத்தராகண்ட் மாநிலம் சமோலியில் அதிகரிக்கும் பனிப்பொழிவு. குருத்வாரா ஹம்குந்த் சாஹிப் யாத்திரை சென்றவர்கள் உற்சாகம். உத்தரப்பிரதேசத்தில் ரயில் பாதையை கடந்து முயன்ற பெண் நூலிழையில் உயிர் தப்பினார். தண்டவாளத்திற்குள் விழாமல் காப்பாற்றிய காவலர்.